வணக்கம். கடந்த செப்டம்பர் 15 முதல் வருகின்ற அக்டோபர் 2 தேதி வரை நாடு முழுவதும் தீவிர தூய்மை சேவை பணி நடைபெற்று வருகின்றது. செப்டம்பர் 15 தேதி 5, அதாவது புதுச்சேரியில் உள்ள 5 நகராட்சிகளும் ஸ்வச்சதா பிரீமியர் லீக் என்று பிரிக்கப்பட்டு அவர்களிடையே நகராட்சி பகுதிகளை தூய்மையாக வைப்பதற்கு ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டு தூய்மை பணியை மேற்கொள்ளக்கூடிய அந்த ஸ்வச்சதா பிரீமியர் லீக் மாநில முதல்வர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் 5 நகராட்சி பகுதிகளிலும் பல்வேறு தூய்மை சார்ந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. தன்னார்வ தொண்டர்கள், என்எஸ்எஸ் மாணவர்கள், தூய்மை பணியாளர்கள், சுய உதவி குழுக்கள் மற்றும் குடியிருப்பு நலச்சங்கங்கள் என்று அனைத்து தரப்பினரையும் இந்த தூய்மை பணியில் பங்கெடுக்க செய்து பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக மாரத்தான், வாக்கத்தான், மிதிவண்டி பேரணி, மனித சங்கிலி என்று பல்வேறு நிகழ்ச்சிகள், ரங்கோலி, கோலப்போட்டி, இதுபோன்று பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மற்றும் இந்த தூய்மை பணியில் ஈடுபட்டுள்ள பணியாளர்களுடைய உடல் நலத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு மருத்துவ முகாம் அனைத்து நகராட்சி பகுதிகளிலும் நடத்தப்பட்டது. அது மட்டுமல்லாது பல்வேறு திறன் சார்ந்த நிகழ்ச்சிகளும் தூய்மை பணியாளர்களுக்காக மேற்கொள்ளப்பட்டது. தூய்மை பணியாளர்களுக்கான இந்த சமூக பாதுகாப்பு திட்டத்தில் அவர்களை சேர்ப்பதற்குண்டான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டது. இதனுடைய முத்தாய்ப்பாக வருகின்ற அக்டோபர் 1 தேதி அதாவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட இடங்களில் தீவிர தூய்மை பணி மக்களுடைய பங்களிப்போடு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நகராட்சிகளின் சார்பாக 252 பகுதிகளிலும் கிட்டத்தட்ட 15,000 தன்னார்வலர்கள் பொதுமக்களுடைய பங்களிப்பும் பிற அமைப்புகள், தனியார் நிறுவனங்கள், தன்னார்வ குழுக்கள் ஆகியவை ஏறத்தாழ 100 இடங்களிலும் இந்த தூய்மை பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இன்றைய தினம் அனைத்து துறைகளிலும் தூய்மை உறுதிமொழி ஏற்கப்பட்டது. தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலர் இந்த உறுதிமொழியை ஏற்க அனைத்து அதிகாரிகளும் இந்த தூய்மை உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஆக இந்த ஸ்வச் பாரத் மிஷன் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் இந்தியாவை தூய்மையான நாடாக மாற்றுவது தான். அதை நோக்கிய பயணத்தின் ஒரு பகுதியாக மகாத்மா காந்தி கண்ட கனவான தூய்மையான வளர்ச்சி பெற்ற இந்தியாவை உருவாக்கும் நோக்கத்தோடு அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அக்டோபர் 2 தேதியும் தூய்மை பணி மேற்கொள்ளப்படும் என்றாலும் த
தேசத்தந்தையினுடைய நினைவை போற்றும் வகையில் அக்டோபர் 1ஆம் தேதியே இந்த தீவிர தூய்மை பணி நாடு முழுவதும் நடைபெறுகின்றது. புதுச்சேரியிலும் இந்த பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இதில் மாண்புமிகு முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய பிரமுகர்கள், பத்மஸ்ரீ விருது பெற்றவர்கள், கலைமாமணி விருது பெற்றவர்கள் என்று அனைத்து முக்கிய பிரமுகர்களும் இந்த பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள்.